நம்ம பைக்கை சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு பைக் பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன்னு பாலிஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து பாலிஷை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கட்டிங் ஆயிலை யூஸ் பண்ணி தான் நம்ம பைக்குக்கு பாலிஷ் போட்டிருப்பாங்க. கட்டிங் ஆயில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும், ஸோ பைக்கை வந்து ரொம்ப பல பலன்னு காட்டும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த கட்டிங் ஆயில் வச்சு நம்ம பைக்குக்கு பாலிஷ் போடும்பொழுது அந்த கட்டிங் ஆயில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிளேட்லேயும் படும், டிஸ்க் பேட்ஸ்லேயும் படும், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் படும். ஸோ அப்போ பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பைக்கை ஓட்டி பார்க்கும்பொழுது பிரேக் பிடிச்சோன்னா சுத்தமாக பிரேக்கே பிடிக்காது. இதனால் நிறைய டைம் வந்து நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ணி பிரேக்கை பிடிக்காமல் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நானே நிறைய முறை வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணி பைக் வந்து ரொம்ப க்ளோஸ் கால்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு அது ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. அதே மாதிரி நம்ம பைக்கில் பிரேக் பேட் நல்லா தான் இருக்கும், அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிட் வந்து 1 இயருக்கு அப்புறம் கரெக்டாக மாற்றிட்டுருப்போம். ஆனால் பிரேக் பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா சரியாகவே பிரேக் பிடிக்காது, ரொம்ப அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியான ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே ஒரே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் இருக்குது. அதுக்கு வெறும் 10 ரூபா தான் செலவு நமக்கு ஆகும். அந்த 10 ரூபா பொருள் என்னென்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பெயிண்ட் ஷாப்பில் போயிட்டு சாண்ட் பேப்பர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த சாண்ட் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரஃப்னஸ் இருக்குது, இருக்கிறதுலேயே மைல்டான ரஃப்னஸில் ஒரு சாண்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 ரூபீஸ் இல்லை 20 ரூபீஸ் வரும். இதோட ப்ரைஸ் 10 ரூபீஸ் தான், இதில் நீங்கள் கம்மியாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன பார்ட்டை நம்ம கிழிச்சிக்கணும். கிழிச்சிட்டு ஸோ இந்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி டிஸ்க் பிளேட்டை நம்ம வந்து தேய்க்க போகிறோம். அப்படி தேய்க்கிறதால இது மேலே இருக்கிற அந்த கட்டிங் ஆயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரஃபாகி வெளியே வந்துடும். பட் இப்படி தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கிளாத்தை வச்சு இந்த டிஸ்க் பிளேட்டை துடைச்சிக்கணும். ஸோ டிஸ்க் பிளேட்டை எவ்வளோ அழுத்தி துடைக்க முடியுமோ நீங்கள் துடைச்சிருங்க. துடைச்ச பிறகு இந்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி டிஸ்க் பிளேட்டை நீங்கள் வந்து தேய்க்கணும். டிஸ்க் பிளேட்டை ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா டிஸ்க் பிளேட்டு அப்படி ரொம்ப தேஞ்சிரும், அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக இப்படி கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு தேய்க்குதா உங்களுக்கு சவுண்டு? ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக தேய்ச்சா போதும். நீங்கள் இப்படி தேய்க்கும்பொழுதே டிஸ்க் பிளேட்டில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழும், அது விழணும். அப்படி விழுந்தால் தான் நீங்கள் ஓரளவுக்கு தேய்ச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ டிஸ்க் பிளேட்டை தேய்ச்சாச்சு, தேய்ச்ச பிறகு டிஸ்க் பிளேட் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தபடியாக பிரேக் பேட்ஸை தேய்க்கணும். பிரேக் பேட்ஸை தேய்க்கிறதுக்கு நாம் அந்த பிரேக் பேட்ஸை ரிமூவ் பண்ணணும். R15 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 பின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பின்னை எடுத்த பிறகு நம்ம பிரேக் பேட்ஸை கழட்டிடலாம். கழட்டிட்டு பிரேக் பேட்டை தேய்ச்சிட்டு அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி நம்ம டிஸ்க் பிளேட்டை கழட்டின பிறகு லிவரை மட்டும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. லிவரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்டன் வெளியே வந்துடும், பிஸ்டன் வெளியே வந்துட்டு பிறகு அதை மறுபடியும் உள்ளே அனுப்புறது கஷ்டம். ஸோ கேலிப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த 2 பின்னை ரிமூவ் பண்ணாலே போதும் பிரேக் பேட் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு சின்ன மெலிசான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுத்துடலாம். பாருங்க பின் வந்துருச்சா, இந்த 2 பின்னையும் சேஃபாக வச்சுக்கோங்க. வந்துருச்சு. இப்போ அடுத்து தான் இங்கே ஒரு மைல்டான சின்ன ராடு, மெல்லிசான ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க, அதை இந்த சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். சரிங்க, எல்லாம் இவள் இடிக்குது. ஓகே, இதையும் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ டிஸ்க் பேட்டை ரொம்ப ஈஸியாகவே நாம் வந்து வெளியே எடுத்துடணும். டிஸ்க் பேட்ஸை எடுத்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் லிவரை ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. லிவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஸ்டன் கேலிப்பர்லேருந்து வெளியே வரும். ஸோ வெளியே வந்துருச்சுன்னா அதை மறுபடியும் உள்ளே அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் கேலிப்பரை ஃபுல்லாக கழட்டிட்டு தான் 2 பிஸ்டனையும் உள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேலிப்பருக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸோ நம்ம லிவரை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நானே நிறைய முறை பண்ணும்பொழுது குழந்தைங்கள்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நான் கழட்டி பிஸ்டனை உள்ளே அனுப்பி மறுபடியும் மாட்டி வேலை அதிகமாயிரும். அதனால் குழந்தைங்க யாராவது இருந்தால் பக்கத்தில் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது. ஸோ இப்போ டிஸ்க் பேட்ஸை தேய்க்கலாம். தெரியுதா வித்தியாசம் தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும்? அடுத்து
ரெண்டு டிஸ்க் பேட்ஸையும் தேய்ச்ச பிறகு மறுபடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஹோல்ஸ் வந்து வெளிப்பக்கம் வரா மாதிரி நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோல்ஸ் வெளிப்பக்கம் வரா மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அடுத்ததாக இந்த சைடு டிஸ்க் பேடு, இதுவும் வந்து ஹோல்ஸ் வெளிப்பக்கம் வர மாதிரி இது பண்ணணும். ரெண்டு டிஸ்க் பேடும் போட்ட பிறகு இந்த ராட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த சைடுக்காக இன்சர்ட் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணு, இன்னும் கிட்ட போ, இங்கே ஃபோக்கஸ் பண்ணு. வந்துருச்சா? இது வெளியே வந்த பிறகு அந்த ரெண்டு பின்னையும் போட்டுடணும், சேஃப்டி பின். ஸோ ஒன்று போட்டாச்சு, அதேமாதிரி இந்த சைடு வா. இப்போது ரெண்டாவது பின்னையும் போட்டாச்சு. ஸோ ரெண்டு பின்னையும் போட்டாச்சு, டிஸ்க் பேடு பக்காவாக உட்காந்துருச்சு. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு முறை டிஸ்க் ஒழுங்காக ஒர்க் ஆகுதானே நீங்களே சுற்றிட்டு பிரேக் பிடிச்சி பார்த்துக்கலாம். இங்கே காட்டு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒரு ரைடு போய் பாருங்கள், கண்டிப்பாக பிரேக் வந்து பக்காவாக பிடிக்கும். பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தது பிறகு நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க, ப்ரோ வந்து பாலிஷ் போட்டாங்க அதனால் வந்து பிரேக் சரியாக பிடிக்க மாட்டேங்குது சர்வீஸ் விட்டுட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் பைக் சர்வீஸ் விட்டுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகே இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் போட்டு டிஸ்க் பிளேட்டையும் டிஸ்க் பேடையும் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பிரேக் நல்லா பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சேஃப்டி விஷயம் தான். நிறைய பேர் கட்டிங் ஆயில்னால ஆக்சிடென்ட் ஆகியும் இருக்குது, யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்குமே வந்து க்ளோஸ் கால் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். உங்கள் பைக்கில் டிஸ்க் பேட் நல்லாயிருந்து டிஸ்க் பிளேட் நல்லாயிருந்து பிரேக் ஃப்ளூயிட் மாற்றியுமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பாக பிரேக் பிடிக்குது அப்படின்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது உங்களுடைய பிரேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் எம்டிஎன்ஸ், நன்றி.